பாரத பிரதமரின் கிருஷி சின்சாய் யோஜனா எனும் தேசிய சொட்டு நீர் பாசன திட்டத்தின் கீழ் தண்ணீர் சேமிப்பு, உர சேமிப்பு ஆகியவற்றின் மூலம் விவசாயிகள் குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுத்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பிரதமரின் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த விவசாயிகள் பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடம்பத்தூர், திருத்தணி, திருவாலங்காடு, ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு, வேர்க்கடலை, வாழை மற்றும் மலர் சாகுபடிகள் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சாகுபடிக்கு பிரதம மந்திரியின் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் உள்ளிட்டவற்றிற்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன் நீர்ப்பாசன கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மற்ற விவசாயிகளுக்கு 75% மானியத்துடன் இந்த கருவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த வகையில் மாவட்டத்தில் இதுவரை 4606 ஹெக்டேர் பரப்பளவிற்கு விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். இதில் 3817 விவசாயிகளுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குனர் பாண்டியன் கூறுகையில், இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஹெக்டருக்கு இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் 4600 ஹெக்டருக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பதிவு செய்திருக்காங்க. விவசாயிகளுக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 4844 விவசாயிகளுக்கு இதன் மூலமாக அவங்களுக்கு மானியமாக அந்த விவசாய உபகரணங்கள், அதாவது தெளிப்பு நீர் பாசன கருவினா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹெக்டருக்கு 36,250 ரூபாய்க்கு ஒரு 30 பைப்பு மற்றும் அந்த ரெயின்கன் மழை தூவான்னு சொல்லுவாங்க, அந்த ரெயின்கன் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இத்திட்டத்தின் மூலம் 15 ஏக்கரில் கரும்பு பயிரிட்டுள்ள விஷ்ணுவாக்கம் கீழானூர் பகுதியைச் சேர்ந்த ராமுலு இத்திட்டத்தின் கீழ் நல்ல மகசூல் பெற்று வருவதாக தெரிவித்தார். ட்ரிப் வந்துட்டு வேளாண்மைத்துறை மூலமாக அறிமுகப்படுத்தி அதில் 80% மானியத்தோட 20% விவசாயிகளுடைய இதில் போட்டு ட்ரிப்பு போட்டிருக்கேங்க. ட்ரிப்பு போட்டதால் பல வகையான நன்மைகள் இருக்குது. இப்போ உரம் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம ட்ரிப்பு மூலியமாகவே உரத்தை கொடுத்துட்றேன். உரம் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த உரம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் சமமாக போய் சேருது. அதே சமயத்தில் தண்ணி வந்துட்டு நிறைய மிச்சப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த தண்ணி மிதமாக தண்ணி ட்ரிப்லேயே போய் பாயறதுனால பயிரினுடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப நல்லா ஈக்குவலாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் பயிரினுடைய வளர்ச்சி. பொதிகை செய்திகளுக்காக திருவள்ளூர் ஏ.கே. தனசேகரன்.